தேநீர் தயாரிக்கும் போது நீங்கள் நான் ரெண்டு மூணு புதினா தழையும் ஏலக்காயும் பொடித்து தட்டி கொதிக்கிற டீயில் போட்டு வடிகட்டி குடிச்சிங்கன்னா ஃபீவரிஷ்னஸ், அஜீரண கோளாறு, தலைவலி எல்லாமே காணாமல் போயிடும், சுறுசுறுப்பாக ஆயிடுவீங்க. இது கைகண்ட மருந்து, தவறாமல் செய்து பார்த்து பயனடைங்க. உங்களுக்கு தினத்துக்குமே கூட நீங்கள் இந்த மாதிரி செய்தால் அஜீரண கோளாறுகள், அதனால் ஏற்படுத தலைவலி, வாந்தி, பித்தம் எல்லாமே காணாமல் போயிடும். இதை எப்போவுமே நீங்கள் ஸ்டாக் வச்சுக்கிடலாம். புதினா வாங்கும்போது அந்த குச்சியில் லேசாக வேர் இருக்கும், அப்போ நீங்கள் அந்த குச்சிகளை தொட்டியில் ஊனி வச்சிங்கன்னா அழகாக தழைச்சி வரும். இந்த மாதிரி அவசர நேரங்களில் ரெண்டு கிள்ளி போட்டு நாம் டீ கொதிக்க வைக்கலாம். இது ஒரு புதுவித சுவையாக ருசியாக இருக்கும். சர்க்கரை லேசாக போட்டுக்கோங்க, தலைவலி காணாமல் போயிடும், அஜீரண கோளாறு தீந்து போயிடும், வாந்தி கொமட்டல் போன்றதெல்லாம் காணாமல் போகும். எளிதில் மலம் கழிஞ்சு நிம்மதி அடைவீங்க. இது ஒரு நல்ல பாட்டி வைத்தியம், தவறாமல் கடைப்பிடிங்க. நன்றி, வணக்கம்.